ஹலோ காய்ஸ், இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம இந்த மீடியம்னு ஒரு கேம் பார்த்துருந்தோம். அந்த கேம் ரொம்பவே நிறைய பேர் பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நிறைய சப்போர்ட் நேற்று அந்த ஒரு வீடியோலாம் கிடச்சிருந்தது நம்மளுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக நான் சொல்லி ஆகணும். த மீடியம், அந்த மீடியமோட கதை வந்து ரொம்ப ரொம்ப நான் ஆன கேம்லேயே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேம் அது கூட. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கன்ஃபார்மாக நீங்கள் போய் ட்ரை பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? த மீடியம் ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான கதை. அந்த கதை என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ. ஏன் நான் சொல்ல போகிறோம்னா, நிறைய கேமர்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்பிஜி கேம் ஆடுறாங்க, ஒரு பேட்டில் ராயல் கேம் ஆடுறாங்க, அவங்களுக்குலாம் புரிய மாட்டுது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன என்ன கேம் இது, ஏன் இப்படி இருக்குது, கேம்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அதை பற்றி தெரியறதில்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம இந்த மாதிரி ஒரு கேம் பண்ணலாம், இந்த கேமோட ரிவ்யூ பண்ணலாம்னு நான் தோணுச்சு. ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன், இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக போய் ட்ரை பண்ணுங்கள், ரிவ்யூவும் வாங்க வாங்க வாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல் ஃபுல் இந்த கதையை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யாருன்னா நீங்கள் வரப்போகிறவங்களுக்கு இது கன்ஃபார்மாக பார்க்க போகிறாங்களோ இல்லை வரப்போகிறவங்களுக்கு இது புரியும், நாளைக்கு இந்த கேம் நான் ஆட போகிறதில்ல. அதாவது ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லைவில் நான் கேம் ஆட போகிறதில்ல. இந்த நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓகே ஓகே பரவாயில்ல, நான் வந்து சொல்ல போகிறேன்னா இந்த கதையோட எக்ஸ்ப்ளனேஷன், டோட்டல் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் கதையிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங் வந்து அரிபால் ஓகே வேறு லெவல் டியூ தேங்க்ஸ் ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கதையை பற்றி பார்ப்போம். கதை வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்கு வந்து அப்படியே நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜை கட் பண்ணிடுறேன், அப்புறம் இந்த இமேஜை கட் பண்ணிடுறேன். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு கதை வந்து டைரெக்டாக நம்ம அதுக்குள்ளே போவோம். செடி டிஸ்பிளே கேப்சர் போட்டேன்னா உங்களுக்கு அப்படியே வரும். இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போவோம். இப்போ கதைப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டர் பேர் இருக்குது ஓகேங்களா. அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கனவு வரும். அந்த கனவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை கொல்ல போகிறாங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் அந்த கதை ஆரம்பிக்குது. அந்த கன் ஷாட்டில் தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சோன்னே மெரைன் அப்படின்னு ஒருத்தவங்க தான், அவங்களுக்கு இந்த கனவு டெய்லி வந்துட்டே இருக்குது ஏன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஜாக்குன்னு ஒரு வளர்ப்பு தந்தை இருக்காரு. அந்த வளர்ப்பு தந்தை தான் அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அப்படி தான் அந்த கதையோட இது ஆரம்பிக்குது உங்களுக்கு ஓகேங்களா. இந்த கதை ஆரம்பித்து போகும்போதே உங்களுக்கு நல்லா தெரியுது, இவன் வந்து இவளுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இது ஸ்டார்டிங்லேயே ஓகேங்களா. ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர், ஒரு ஒரு சிகரெட் அடிச்சுட்டு இருக்கா, ஒரு டையும் ஒரு பின்னையும் எடுத்துகிட்டு இருக்கா இந்த பொண்ணு. பின் எடுத்து கம்பைன் பண்ணிவிட்டு அவள் ஜாக் கூட பேசிகிட்டே இருக்கா. ஜாக்கோட மெமரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் தான் தெரியுது அவர் செத்துட்டாரு, அவர் செத்துட்டாரு அப்படின்னு தெரியும் போது அப்போ தான் இந்த மெரைனை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தான் ஜாக் செத்துட்டாரு. அந்த டை கட்டி அவர் அந்த மாஸ்டரில் உள்ளே தள்ளி விட்டதுக்கப்புறம் அவரோட ஆத்மாவை சாந்திப்படுத்துகிறாரு. சாந்திப்படுத்தும் போது தான் அவளுக்கு ஒரு மிஸ்டீரியஸ் கால் வருது தாமஸ் கிட்ட இருந்து. இது மாதிரி உன்னை பற்றி எனக்கு தெரியும், நிறைய விஷயம் தெரியும், நீ இந்த ஸ்பிரிட் கிட்ட பேச பற்றிலாம் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்தனா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா, கிளம்பி வா, ஒரு ரெசார்ட்டுக்கு வா, உன்னை ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போறா. அங்கே போகிற இடம் பேர் தான் நீவான்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் அவளுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் அவன் போகும்போது அவளுக்கு அவரோட ஸ்பிரிட்டுவல் உள்ள ஸ்பிளிட் ஆகிறா. ஸ்பிளிட் ஆகும்போது அவளுக்கு தெரியுது இது வந்து ஒரு சாதாரண உலகம் கிடையாது. அங்கே உள்ளே போகும்போது சேட்னஸ்னு ஒரு குழந்தை பார்க்குறா. அந்த குழந்தை சொல்கிறா, இந்த ரெசார்ட்டில் வந்துட்டு எல்லாருமே இருந்தாங்க, சந்தோஷமாகவே இருந்தாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, போக போக ஒரு விஷயம் இருங்க, சாரி சாரி, வெப்கேம் கட் ஆகிட்டு இருக்குது, அதை நான் பார்க்கல, சாரி காய், சாரி. டிஸ்பிளே கேப்சர் போட்டேன் பட் விண்டோ கேப்சர் அதுக்கு மேலே போட வந்துட்டேன். ஓகே ஃபைன், சாரி சாரி ஓகேங்களா. இப்போது கிளியராக வரும். இப்போ அந்த சேட்னஸ்லாம் சொல்கிறாருன்னா, இப்போ வந்துட்டு இங்கே வந்து எல்லாருமே இருந்தாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் திடீர்னு வந்து நான் அந்த இடம் வந்துட்டு கைவிடப்பட்ட இடம் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாருமே போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு அந்த சாட்னஸ் சொல்கிறோம். சாட்னஸ் சொல்கிறேன், டக்குன்னு ஒரு ஷாட்டில் வாங்கி உண்டுறா, ஒரு ரெட் லைட்டான இடத்துக்கு போகிறோம். அங்கே போனால் அவளே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே திடீர்னு ஒரு மிருகம் நம்மளை பிடிச்சி தூக்கிடுது. அதான் மூவான்னு, அதான் மாவுன்னு ஒரு மிருகம் ஓகேங்களா. அது பேர் வந்து மாவு, யாரும் மாவு நினச்சிக்க போறீங்க. ஸோ ஆனால் அது ரொம்ப கொடூரமான மிருகம். அந்த மிருகத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு போகும்போது அந்த மிருகம் சொல்லுது, நான் உன்னை கடிச்சு சாப்பிட்டு என்னோட உடையாக போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அது பயந்து அவள் ஓடுறா ஓகேங்களா, பயந்து ரொம்ப தெரிச்சு ஓடிட்டு இருக்கா அந்த இடத்த விட்டு. தெரிச்சு ஓடும் போது நான் வந்துடா திரும்பி சேட்னஸ் கூப்பிட்றான், நீ ஏன் என் கூட ஃபாலோ பண்ணி வரமாட்ற அப்படின்னு கேட்குறா சேட்னஸ். சரி, சேட்னஸ் கேட்டவுடனே இவ வந்துட்டு அந்த ரெசார்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்க்குறான். அப்புறம் கீழே போயிட்டு டே ரூம்னு ஒன்று இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நீ எங்கே போகிற சேட்னஸ், என்னை விட்டு விட்டு போயிட்டே இருக்க, எங்கே போய் தொலைகிற, ஏன் என்னை விட்டு போகிற, அந்த ஒரு மிருகத்தில் மாட்டிப்பேன் அவர் சொல்கிற, இது இந்த இடம் வந்து ஒரு அசிங்கமான இடமா மாறிடுச்சு, ஹெல்ப்பே பண்ண முடியாத ஒரு இடமா மாறி தொலைஞ்சி போயிடுச்சு, ஒரு கோபங்கள் நிறைந்த இடமா போயிடுச்சு அது. ஸோ கோபமா அவ கேட்குறா, என்ன கோபமா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு உடனே அவள் சொல்றா, இல்லை இங்கே வந்து இந்த ரிச்சரை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறா. அதை பற்றி பேசாத என்கிட்ட, நான் போகிறேன், எனக்கு தேவையில்லை, நீ வந்து
இது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான், உனக்கு டீச்சர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உனக்கு புரியல, திடீர்னு போனோடனே தாமஸோட உலகத்துக்கு போயிடுறான். அதாவது ஸ்டார்டிங்கில் கால் பண்ணால் பார்த்தீங்கன்னா தாமஸோட உலகத்துக்கு போயிடுறான். தாமஸ்க்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குது ஓகேங்களா. அந்த ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணுதுங்கன்னா அவனோட மைண்ட் இல்லாமல் தனியாக அது செயல்படுது ஓகேங்களா. அந்த ஸ்பிரிட் என்ன கண்டுபிடிக்குன்னா ரிச்சர்ட் வந்து அவன் 13 வயசு குழந்தையான லில்லினாவை கொலை பண்ணுறான், அதாவது கொலை பண்ணுறதுல டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு புரியுது. அதனால என்ன பண்ணுறான்னா தாமஸ் வந்து ரிச்சர்ட் அவரோட உலக அதாவது அவன் மைண்ட் வழியாக உள்ளே போய் அவன் சின்ன வயசில் எதால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணுறான். ஸோ செக் பண்ணி அந்த அதாவது அந்த செக் பண்ணி அந்த உலகத்துக்கு போகும்போது தான் திடீர்னு வந்து மெலினாவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அந்த மிருகம், அதாவது தாமஸ் அதாவது ரிச்சர்ட் உலகத்தில் இருக்க மிருகம் அவன் ஆட்டி படிக்கிறது பார்த்திங்களா, அந்த மிருகம் வந்துட்டு ஸ்பெஷல் வழிகிட்ட இது வந்துடுது. வந்தோடனே என்ன ஆகுதுன்னா இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மெரினா வந்துட்டு நேராக சேட்னஸ் கிட்ட போகும்போது தான் தெரியுது சேட்னஸ் வந்துட்டு தாமஸோட பொண்ணுன்னு. தாமஸோட பொண்ணுனே தெரிஞ்சதுக்கப்புறம் சாண்டஸ் வந்து சொல்கிறான், நீ வந்துட்டு நீ தான் கண்டுபிடிச்சாகணும், இது வந்து எல்லாமே அந்த ரெட் ஹவுஸில் தான் இருக்குது, அந்த எரிஞ்சு போன ரெட் ஹவுஸில் தான் இருக்குது, நீ நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு அப்படின்னு வந்துட்டு மெரேனாகிட்ட சொல்கிறான். யார் சாண்டஸ் சொல்கிறான். சொன்னோடனே திரும்பி ஒரு ஷார்ட் போகிறாங்க அவங்க வந்து தாமஸ் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கான் என்ட்ரி கட்டி போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுறான். ஏன்னா தாமஸ் வந்து ஸ்பிரிட் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பவர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணோடனே இது அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா என்ட்ரி வந்து அவன் வீட்டை எரிச்சிடறான். வெறிச்சோடனே என்னன்னா தாமஸ் இந்த கேப்பில் என்ட்ரியோட உடம்புல இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு அவனோட கடந்த அதாவது சின்ன வயசுக்கு போகிறான். சின்ன வயசுக்கு போனால் அவன் ஒரு சின்ன பையனாக இருப்பான்னு நினச்சி பார்த்தாங்க, பட் அவன் சின்ன பையன் கிடையாதுங்க, அவனுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பவரை எடுத்துக்கலான்னு பார்க்குது, அந்த இந்த ஸ்பீடு கூட பேசுகிற மாதிரி ஒரு பவர் எடுக்கலான்னு பார்க்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா நம்ம மெரேனா வந்துட்டு அந்த மிருகத்தை அடிச்சு துரத்துறா. அதனால தான் அந்த மிருகம் வந்து சொல்லுது தாமஸ் தான் உங்கள் அப்பா, சாட்னஸ் தான் உங்கள் தங்கச்சி, இது எல்லாத்தையும் நீ மறந்துட்ட, ஸோ நீ அதெல்லாம் மறந்து வச்சிருக்க, ஸோ நீ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது யாருக்கு நம்ம மெரேனாக்கு இது மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ரெட் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் ஹவுஸில் போயிட்டு அவள் பசில்லாம் சால்வ் பண்ணி போகும்போது அந்த சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அவன் ஸ்டார்டிங்கில் சொன்ன டைலாக் சொல்கிறா, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அ டெட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அதை சொல்கிறா. அப்போ அவர் தாமஸோட ஸ்பிரிட் சொல்லுது, அதாவது நான் வந்து முயற்சி செஞ்சேன் அவளை கொலை பண்ணுறதுக்கு, பட் ஆனால் அவளை கொலை பண்ண முடியல, அதை கொலை பண்ண போகும்போது என்னோட உண்மையான உடல் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீ லே கிட்ட போன்றா. ஸோ லே கிட்ட போனால் நம்மளோட சாட்னஸ் உயிரோட தான் இருக்கான்னு தெரியுது. அங்கே போனதுக்கப்புறம் அப்போ சொல்கிறா, நம்மளால் என்னோட மீடியம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் உங்களை வந்து ஹாஸ்பிட்டலே விட்டுட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த அந்த வீடு எரியும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒரு சாத்தான் கிட்ட நான் வந்து கேட்டேன் என்னை காப்பாற்ற சொல்லி, அதுக்கு நான் வந்து என்னோட பாதி சோல் எடுத்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால தான் இப்போ நான் செத்தாலுமே அந்த ஓஸ்ட் சாவாது, ஸோ என்னை சுற்றுன்னு அவன் சொல்கிறான். சுற்றுன்னு சொல்லும் போது தான் ஆகுதுன்னா மெரேனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம தங்கச்சி சுட்டோன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து அவள் தங்கச்சி சுட்டா மொத்த ஃபேமிலியும் போயிடும். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா நம்மளே சுட்டுக்கலாம், நம்மளை சுட்டுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஓஸ்டால் செயல்பட முடியாது அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இந்த டைமில் தான் வேற மாதிரியான ஒரு எண்டிங் கொடுக்குறாங்க அந்த கதைக்கு, யாருமே எதிர்பார்க்காத எண்டிங். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா சாட்னஸ் அதாவது லெலினான்றது அவள் தங்கச்சி வந்து என்ன பண்ணுறான்னா மெரேனா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா, இல்லை நீ சூசைட் பண்ணிக்கூடாது சொல்லிட்டு அவள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா. அந்த டைமில் டேரக்டர் வைக்கிற ட்விஸ்ட் இருக்குது பாருங்க, அடிபொலி, வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டைமில் அவளுக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகாமே வச்சுட்டு அப்படியே ஒரு அழகான ஒரு பிளாக் அவுட் பண்ணுறாங்க. அப்போ தாமஸோட டைலாக் வந்து யாரா ஒருத்தர் வாழணும்னா பியூட் யாரா ஒருத்தர் தான் வாழ்ந்தாகணும்னு சொல்கிறாங்க. இப்போ பிளாக் அவுட் ஆகுது, பிளாக் அவுட் ஆனதுக்கப்புறம் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அ டெட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு மரியன் வாசல் வருது. மரியன் வாசல் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுலேருந்து தாமஸ் வெளில வர்றாரு அந்த கிளாக் எடுத்துகிட்டு. ஸோ என்னோடய அசம்ஷன் படி இந்த கதையில் என்ன நடந்திருக்கணும்னா ஒன்று அதாவது ரெண்டு எண்டிங் சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் பார்க்குற மாதிரி வேறு எந்த எண்டிங்கும் கிடையாது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒன்று நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிற உலகம் அதாவது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இந்த இமேஜ் வச்சுரு. இப்போ வந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கதை படி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அதாவது மெரெயின் அவளே அவளை சுட்டுக்கிட்டாளா இல்லை அவள் தங்கச்சியை சுட்டு அந்த ஓஸ்டை கொண்டாளா. ஆனால் கதைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வேற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த கதையை வேற லெவல் எடுத்து போனது அந்த ஒரு எண்டிங் தான், இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அ டெட் கேர்ள். ஸ்டார்டிங்கில் அந்த வர லைனும் கடைசியில் வர லைனும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ செம்ம கதை, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் படிங்க, உட்காந்து பொறுமையாடுங்க. பெஸ்ட்டு கேம், பெஸ்ட்டு சைக்காலஜிக்கல் கேம் ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு நீங்கள் அவுட்லாஸ்ட் ஆடிக்கலாம், அவுட்லாஸ்ட் 2 ஆடிக்கலாம், நீங்கள் ரெசிடென்ட் எவில் ஆடிக்கலாம் ஓகேங்களா. அதிலலாம் வந்துட்டு அப்பப்போ அந்த மிருகம் வந்துட்டு போவோம், உங்களுக்கு வந்துட்டு என்னடா அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும். பட் இது அப்படி கிடையாது, இதுக்கு எப்போ அது தேவையோ அந்த மாவ் கேரக்டர் தேவையோ அப்போ தான் அந்த இந்த கேரக்டர் வருது. ஸோ அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நம்ம பண்ணுற எல்லா கேமுமே நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு ஸ்டோரியாக எடுத்து போடுறோம் ஓகேங்களா.
ஸ்டோரியாக போட்டு உங்களுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கன்ஃபார்மாக நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமை. அதுவும் இல்லாமல் இந்த கேம் நான் ஏன் இப்போ வந்து நான் ரிவ்யூ போடுறேன், நீ லைவ் போட்டு போயிருக்கலாம்லாம் ஈவன், பே பேக் லைவ் போட்டு போயிருக்கலாம்லாம் ஈவன், ஏன்டா இது பண்ணுறேன் நீ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், போட்டுட்டு போயிருக்கலாங்க. பட் ஆனால் அந்த மீடியம்ன்றது பேசப்பட வேண்டிய கேம், ஓகேங்களா? இது மாதிரி தான் எல்லா கேமுக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச கேம் இல்லாமல் எல்லா கேமோட கதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஒரு டெவலப்பர்ஸும் சும்மா இல்லை. இந்த மீடியம் தயார் பண்ணவங்க வந்து ப்ளூபர்னு ஒரு டீம் தயாரிச்சிருக்காங்க. உண்மையாக சொல்லணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க சைலண்ட் இன் இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணியிருக்கோம், சைலண்ட் இன் ரெசிடென்ட் எவில்லாம் இன்ஸ்பிரேஷன். சைலண்ட் இன்னை பற்றி எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், சொல்லுங்கள் ப்ரோ. நல்ல ஸ்டோரி டெல்லிங். ஆ ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். அது நாளைக்கு பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் ப்ரோ, அதனால தான் பார்க்கல நான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து சைலண்ட் ஹில் நீங்கள் ஆட்ருப்பீங்க ஆட அந்த ஒரு ஐப்புக்கு வராதிங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து கேம் ஆடுறீங்கன்னா அந்த ஸ்டோரிக்குள்ளே கனெக்ட் ஆகுங்க, ஓகேங்களா? ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து எல்லாருமே அந்த பக் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, ஓகேங்களா? பக் இருக்குன்னா நீங்கள் ஓரளவுக்கு கிராஃபிக் கார்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் கதை வேறு லெவலுங்க. நான் ஏன் இதில் பக் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு எஃப்யூஸாக ட்ராப் ஆகுதுன்னா, ரெண்டு வேர்ல்டு இருக்குது, ஓகேங்களா? ரெண்டு வேர்ல்டு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க புது ட்ரை, அதை நீங்கள் பாராட்டணும். இப்படி தான் நீங்கள் சைபர் பம்புக்கும் பண்ணீங்க, ஓகேங்களா? அவங்களும் புதுசான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஓகேங்களா? அதையும் நீங்கள் பக் பக்னு சொல்லிட்டு அவங்களை துரத்தி விட்டுட்டீங்க, ஓகேங்களா? வாழாலும் பக் இருந்தது, ஓகேங்களா? அதை நீங்கள் டீகோட் பண்ணிட்டு இருக்க டைமில் சைபர் பங்க் வந்தாலும் அதை வச்சு செஞ்சிட்டீங்க நீங்கள். ஸோ இந்த கேமை நீங்கள் அப்படி தவிர்த்துறாதீங்க. இது நல்ல கேம், எல்லா ஸ்ட்ரீம்ஸும் பண்ணணும். அதை நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும் நான், ஓகேங்களா? நான் பார்க்குற எல்லா ஸ்டீமும் சைட்டும் நான் இதான் சொல்கிறேன், அந்த மீடியம் பண்ணுங்கள், நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. நான் நல்லா பண்ணியிருக்கணும் இல்லையோ, உங்கள் ஸ்டீம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, இது தெரியணும், நிறைய பேருக்கு தெரியணும். அப்போ தான் இந்த ஸ்டூடியோஸ் வந்து நிறைய கேம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வெறும் 50 ரூபாய்க்கு தாங்க எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் போய் நீங்கள் 50 ரூபா போயிட்டீங்கன்னா, இது இல்லாமல் ஒரு நிறைய கேம் உங்களுக்கு கிடைக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், உட்காந்து நீங்கள் ஆடுங்க. ஒரு என்ன சொல்ற ஜம்ப் ஸ்கேர்ஸை உருப்படியாக யூஸ் பண்ண படம் இதுதான். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த அந்தரங்கம் படம் பார்த்துருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக இது பாருங்கள், ஒரு 10 மடங்கு அதோட நல்லா, அதுவே நல்லா தான் இருக்குது, அதோட இன்னும் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நான் வந்து இன்னும் நான் சொல்கிறேன்னா, PS5க்குலாம் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இது, ஓகேங்களா? அவன் உருப்படியாக விட்ட கேம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்க்கு நல்ல கண்டென்ட், ஓகேங்களா? PS5க்கு நம்ம வந்து சொல்லலாம், ஓகேங்களா? PS5ல வந்துட்டு காட் ஆஃப் வார் இருக்குடா, காம்பட் சிஸ்டம் வேற லெவல்ரா, ஸ்பைடர்மேன் இருக்குடா, அதெல்லாம் வந்து சீக்குவலாக எடுக்கும்போது அவங்க கதை போயிடும், ஓகேங்களா? இந்த மாதிரி கேம்லாம் சீக்குவலாக எடுக்க முடியும், ஏன்னா கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் வேர்ல்ட்லேருந்து தாமஸ் வெளில வந்துடுறாரு, ஓகேங்களா? ஸ்பிரிட் வேர்ல்டு தாமஸ் வெளில வந்துடுறாரு. என்ட்ரிக்கு என்னாச்சு, அந்த மிருகத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லலாம் அவங்க, ஓகேங்களா? அதாவது கதை அப்படியே விட்டுருக்காங்க, ஓகேங்களா? இவங்க சீக்குவல் கூட இருக்கலாம், இந்த டீம் வேற லெவலில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன், இந்த கதை சீரியஸ்லி நல்ல கதை. நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஒரிஜினல் கேம் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நான் எல்லா ஸ்ட்ரீமும் நிறைய பேர் ஒரிஜினல் கேம் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், நான் தமிழ் ஸ்ட்ரீமர், நரேஷ் பேஸு, சுரேன் கேமிங், எல்லாருமே ரீபர் கேமிங் வந்து எல்லாருமே. ஸோ ஒரிஜினல் கேம் பண்ணுறவங்க கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுங்கள். அது நிறைய ஒருத்தர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணார், எனக்கு அவர் கொடுத்த ஒரு விஷயனால தான். சரி, நான் வந்து பே பேக் பண்ணிட்டு போயிருக்கலாம், அந்த கதை இல்லை, ஓகேங்களா? நான் இனிமேல் நான் பண்ணணும்னா ஒரு கதை பேஸ்டு தான் நான் பண்ணணும், அந்தளவுக்கு ஒரு ஒரு விஷயத்த இந்த இந்த கேம் கொடுத்துட்டு போயிருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம், ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி புரிய வைங்க, ஓகேங்களா? மீடியம், த மீடியம்ன்றது அந்த அவ தான் அந்த மீடியம்னு புரிய வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா? அது ஒரு ஒரு நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இந்த கதையில் பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட இடத்துல வந்துட்டு ஒரு குழந்தைங்களை எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணி அந்த பவரை எடுத்துக்கிறாங்க, அந்த பவரை ஒரு கான்ஸ்டபுள் வந்து அவங்ககிட்ட இருந்து எடுக்க ட்ரை பண்ணுறான், அதுக்காக அந்த சொந்த வீட்டையே எரிக்கிறான். அந்த வீட்டை எரிக்கும் போது அந்த குட்டி குழந்தை என்ன யோசிக்கும், அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த மீடியம் பவர்ஸ்லாம் வச்சு என்ன யோசிக்கும், ஒரு சாத்தானை கூப்பிடு, அந்த சாத்தானை கூப்பிட்டு என்ன பண்ணுது, என்னோட பாதி சோல் நீ எடுத்துக்கோ, எங்கள் அக்காவையும் என்னையும் காப்பாத்திரி அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்கு அந்த சாத்தான் என்ன திரும்பி கேட்குது, இந்த உலகத்துக்கு எனக்கு ஃப்ரீடமாக கொடுத்துரு, இந்த ரெசார்ட்டில் நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஃப்ரீடமாக கொடுத்துருன்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரியே காப்பாத்திடுது அவங்க அக்காவை, அப்புறம் அவங்க தங்கச்சியும் காப்பாத்திடுது. காப்பாத்தினதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ரெசார்ட்டே ஃபுல்லாக அது ஆக்கிரமிச்சுக்குது, எல்லாருமே போட்டு கொல்லுது. கொண்டதுக்கப்புறம் என்ன சொல்லுது, கொண்டதுக்கப்புறம் இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன தெரியுது, அதாவது இவ ஒரு கீ, அதாவது தங்கச்சி ஒரு கீ, ஆனால் ஓஸ்ட்ன்றது அந்த பேய் தான். ஏன் மெரைன் அவள் கொல்ல வரானா, அவள் தான் மீடியம். இந்த மீடியம் வச்சு தான் அந்த அந்த மாவால் பேச முடியும். அந்த பவர் எடுத்துக்கிட்டா அந்த ரெண்டு ரியாலிட்டிக்கு போகிற அந்த மாவு வந்து யார் கூட வேணால் தொடர்பில் இருக்க முடியும், ஓகேங்களா? யார் கூட வேணால் தொடர்பில் இருக்க முடியும், யார் கூட வேணால் பேச முடியும், அதோட உலகத்துக்குள்ளே போயிட முடியும் அந்த மாவுன்ற ஒரு பேய் சாத்தான், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பவர் கிடைக்கத்தான் அந்த மீடியமான மரேனை வந்து அவள் கொல்ல வரா,
கொல்ல வரான் அவன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான், அதுக்கு நடுவில் தான் அவங்க அப்பா வந்து கொல்றதுக்காக வராரு ஸ்டார்டிங்கில். அது வந்து பாஸ்ட்னு நினச்சிட்டு இருப்பான் நம்ம மெரைன் ஸ்டார்டிங் கதையில், பட் அது பாஸ்ட் கிடையாது, அது ஃபியூச்சர், ஓகேங்களா. ஃபியூச்சரில் அவர் கொல்ல போகிறாரு, ஆனால் கொல்ல முடியல அவரால். கொல்ல முடியாமல் என்ன ஆகுதுன்னா, அந்த மேவன்ற உயிர் வந்து அவளை கொன்றுது, ஓகேங்களா. யாரை கொன்றுறதுன்னா தாமஸை கொன்றுது. தாமஸை கொண்டதுனால அந்த ஒரிஜினல் உடம்புட்டு அவர் போயிடுறாரு, ஓகேங்களா. ஒரிஜினல் உடம்பு போயிடுறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாமஸோட உடம்பும் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் இருக்க உயிரும் வேறு வேறு, ஓகேங்களா. ரெண்டுமே வேறு வேறு மாதிரி திங்க் பண்ணும், அது ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்க தாமஸ் தான் வந்துட்டு அவர்கிட்ட பேசுவான், மெரேன் கிட்ட பேசுவான், ஓகேவா. யாரா ஒருத்தர் உயிரோடு இருந்து ஆகணும், நம்ம எல்லாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுனா, கடைசியில் எண்டிங்கில் அந்த பிளாக் அவுட்டில் கன் ஷாட் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகுதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் அவள் வந்து அவளே சுட்டுக்கிட்டா கன்ஃபார்மாக தாமஸ் வெளில வந்திருக்க முடியாது, ஓகேங்களா. அவள் வந்து அந்த பே அதாவது அவ தங்கச்சியை சுட்டா மட்டும்தான் தாமஸ் வெளில வர முடியும். ஏன்னா மாவு செத்தாதான் அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்துலேருந்து யாரெல்லாம் சாவப்பட்டாங்களோ அவங்களாம் உயிரோடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஏன்னா இவரோட ஸ்பிரிட் ஸ்பிரிட் உலகத்தில், தாமஸோட ஸ்பிரிட் உலகத்தில் உயிரோடு இருக்குல்ல அந்த உயிர். ஸோ இப்போது இவரை சுட்டாதான் அவர் உயிரோடையே நிஜமான பர்சன்ஸில் வெளில வர முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்னு தெரியல, இது என்னோடய மன திருப்திக்காக பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய கேம் பண்ண போகிறேன், எக்ஸ்க்ளூசிவாலேருந்து நிறைய ரீமாஸ்டர் கலெக்ஷன்லாம் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே நான் பண்ண போகிறது இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை, அது நான் டைம் எடுத்துப்பேன். நான் ஒரு டைம் எடுத்துகிட்டு நான் ஒரு ப்ரீமியர் போட்டு போயிட்டு நான் பாட்டி ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நான் வந்து லைவ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேம் விஷயம் கன்ஃபார்மாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பாய்.